ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இஃப்தார் ரெசிபி, வெண்ணிலா ஃப்ளேவர் கேரமல் டெசர்ட். இது ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது அப்லோட்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் இப்போ கொதிக்கிட்டோம். ஒரு பாக்கெட் கேரமல் செய்கிறதுக்கு நம்மளுக்கு அரை லிட்டர் பால் வேணும். அந்த ஒரு பாக்கெட் கேரமலுக்கெல்லாம் நம்ம 4 பவுல் கேரமல் புட்டிங் செய்யலாம். அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி 2 சாஷே இருக்கும். ஒன்று வந்து கேரமல் பவுடர், இன்னொன்று கேரமல் சிரப். பால் இங்கே சூடேறிக்கிட்டு இருக்க அதே நேரம் நம்ம சைடில் எந்த பவுலில் கேரமல் செய்ய போகிறோமோ அந்த பவுலெலாம் அந்த கேரமல் சிரப் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த பாக்கெட்டை சரிசமமாக பிரித்து ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம சரிசமமாக அதில் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அது எல்லா சைடும் பரவுற மாதிரி கேரமல் சிரப் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி லெவல் பண்ணிக்கலாம். பால் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கிட்டு இந்த கேரமல் சாஷையை ஃபுல்லாக அப்படியே சேர்த்துக்கலாம். கட்டிப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கிட்டே வாங்க. ஒரு பாக்கெட் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போது அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அப்போது இதோட இப்போ பால் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காகும். Thank you.
ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இருந்ததை விட லைட்டாக திக்காயிருக்கு பால். அடி பிடிச்சிடாம கட்டிப்படாம கிளறி விட்டு இப்போ டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் பால் எந்த அளவுக்கு திக்காக இருக்குண்டு. லாஸ்ட்டாக நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம கேரமல் சிரப் ஊற்றி வச்சுருக்கோம்ல பவுலு, அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மில்கை சேர்த்துக்கலாம். பொறுமையாக சேர்க்கணும், அந்த கேரமல் சிரப் கீழே தான் இருக்கணும். இதே மாதிரியே மீதி எல்லா பவுல்லையும் சேர்த்துக்கலாம். 4 பவுல்லையுமே ஈக்குவலாக ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மேலே இருக்க பபுள்ஸ்லாம் ஒரு ஃபோர்க் வச்சோ இல்லை ஒரு கத்தி வச்சோ உடச்சி விட்ருங்க. முடிஞ்ச அளவுக்கு மேலே பபுள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா இது செட் ஆயிரும். சூப்பரான அதே சமயம் டேஸ்டியான கேரமல் புட்டிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சாவூர் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.